சொந்தமாக தொந்தரவு பண்ணாமல் இரு. நீ சொந்தமாக இருக்கணும், ஆனால் தொந்தரவு செய்யக்கூடாது. மாமனாக இருக்கணும், சீர் செஞ்சுட்டு போயிட்டே இரு. அத்தைக்காரியாக இருக்கணும், மோதிரம் வச்சுட்டு போயிட்டே இரு. அத்தாச்சியா கல்யாணத்தில் பார்த்தியா ஒரே கலரில் புடவை பட்டணமா ஒரே குடும்பம்னு காட்டணுமா போயிட்டே இரு. அண்ணன் தம்பியா அவசரம் நல்லது கெட்டதுக்கு மட்டும் வா போ, கண்டதில் நீ தலையிடாத. இப்படி ஒரு லிமிட்டேஷன் நம்ம கொண்டு வந்து வச்ச பிறகு சொந்தமாக இருந்ததெல்லாம் தொந்தரவாக மாறிப்போச்சு. ஒரு காலகட்டத்தில் சொந்தத்துக்கு உரிமையும் இருந்துச்சு, பொறுப்பும் இருந்துச்சு. இப்போ சொந்தத்துக்கு பொறுப்பு மட்டும்தான் இருக்குது, உரிமைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு இருந்த உரிமைகள் உங்கள் பிள்ளைகள் மீது யாருக்கும் இப்போது கிடையாது. ஒரு காலத்தில் ஒரு சித்தப்பாவுக்கு ஒரு பிள்ளையின் மீது அதீதமான உரிமை உண்டு. அவன் நினச்சபடியெல்லாம் முடிவிட்டிட முடியாது. அப்பா கூட விட்டுவார், கண்ணா அப்படின்னு இப்படி கிராஸில் விட்டு அடிச்சுட்டு வந்தானா செவிலில் ஓங்கி சித்தப்பையன் ஓங்கி அரைஞ்சு போடுவான், குடும்ப கௌரவம்டா அப்படின்னு அடிப்பாரா இல்லையா? இப்போ கை வைக்க முடியுமா? நான் பெற்ற பிள்ளையை நானே அடிச்சதில் அவர் எப்படி அடிக்கலாம்னு அண்ணி ஸ்டார்ட் பண்ணிடும், ஸ்டார்ட் பண்ணார் சோழி முடிஞ்சிடும். அப்போ குழந்தைகளை நீங்கள் சொந்தத்துலேருந்து விலக்கி வைக்க வைக்க உங்கள் பண்பாடும் கலாச்சாரமும் அவர்களுக்கு போய் சேரப்போகிறதே கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம்னா, நீ சொந்தமாக இருக்கியா நல்லது கெட்டதுக்கு மட்டும் வா, ஆனால் உரிமை எடுத்துக்கொள்ளவே கூடாது. இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனில் வளரக்கூடிய பிள்ளைகள் எது உண்மை என்றும் எது பொய் என்றும் புரியாமலே தான் வளருவாங்க. நீங்கள் வளர்ந்த சூழலில் பொறுப்பும் உரிமையும் ரெண்டும் கொடுக்கப்பட்டது. இப்போ ஒரு பிள்ளைக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் பிள்ளைக்கென்று ஒரு உலகமே இல்லை, அவங்க தனிச்சிருக்காங்க. பாக்கியால் தான் பெரிய கூட்டத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. யார் மீதும் அவர்களுக்கு உரிமையும் இல்லை, உறவும் இல்லை, யாரும் அவர்கள்ட்ட நெருங்கவே முடியாது. அந்த இரண்டு பேரை தவிர பெரிய அளவுக்கு பிள்ளையிடம் உரிமை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து போயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு இல்லையா? மாமங்காரம் ஒருத்தர் இருப்பார், அதே சித்தப்பா செவிலில் அரைஞ்ச உடனே பஜாரில் அப்படியே போயிட்டு மாமா கடைக்கு போவான், பாத்திர கடை வச்சிருப்பாப்புல. போன உடனே பார்த்த உடனே மாமா கேட்டுவார், ஆனால் உங்கள் சித்தப்பனை பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு. ஏன் இல்லை, இந்த பக்கம் கண்ணை வீங்கியிருக்கே பார்த்தாலே தெரியுது. அவங்க ஒரு கிறுக்கு போயிலு மாப்பிள்ள, ஒரு ஸ்டைல் பண்ணால் கூட அடிப்பாங்க. நீ வா மாப்பிள்ள, நான் தான் டீ வாங்கி கொடுப்பான். ஒரே ஸ்டைலுக்கு சித்தப்பன் செவிலில் விடுவான், அதே ஸ்டைலில் கை தட்டி மாமாங்காரே போண்டா வாங்கி கொடுப்பான். விளையாடுவதற்கு உறவு, கண்டிப்பதற்கு ஒரு உறவு. சித்திக்காரி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அத்தக்காரங்க கறி மீன் சமைச்சு போடுவாங்க. கொண்டாடுவதற்கு உறவு, திட்டுவதற்கு ஒரு உறவு, ரகசியத்தை சொல்வதற்கென்று ஒரு உறவு, அவசிய விஷயத்தை மட்டும் பேசுவதற்கென்று ஒரு உறவு, அந்தரங்கத்தை மட்டும் பேசுவதற்கென்று உறவு. இப்போ எல்லா உறவும் ப்ரோ முடிச்சுட்டாங்க. பூரா பயிலும் இப்போ எல்லாரையும் ப்ரோங்கிறான், யாருக்கு என்ன உறவுனே தெரியல. அத்தை மகன் மாமா மகன் அம்புட்டு பேரே அண்ணேங்கிறாங்க. பார்க்குற பூரா பயிலும் அண்ணேங்கிறான், பார்க்குறவனெல்லாம் தங்கச்சிக்கலாம். இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ங்கிறது இப்போ தான் ப்ரூவ் ஆகுது, முறையே இல்லை. அத்தை அத்தாச்சி ஒன்றும் கிடையாது. இப்போ எதுக்கு இவங்க யாருன்னு கேட்டு குழப்பிக்கிட்டு போனேன், அண்ணேன்னு சொல்லு. மூத்தவெல்லாம் அண்ணே, சின்னவெல்லாம் தம்பி. சோழியை முடிச்சுட்டு போயிருக்கிறான். அப்போ தெர் இஸ் நோ கனெக்டிவிட்டி பிட்வீன் அவர் ரிலேஷன்ஷிப்ஸ். நாமளும் அதை பெரிய அளவுக்கு எஜுகேட் பண்ணுறதே கிடையாது. இன்னார் 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 நம்ம சொல்லிக் கொடுக்குறதும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் அவன் தொந்தரவு நினைக்கிற உறவு என்பதே தொந்தரவு தான். ஒவ்வொரு உறவும் ஒரு தொந்தரவோடு சேர்ந்து தான் அது ஒரு பேக்கேஜில் தான் வரும். அது வந்து இங்கே உங்களுக்கு இந்த ஆஃபர் வரும்ல, சம்மர் ஆஃபர், ஆடி தள்ளுபடி ஆஃபர் மாதிரி வெறும் ஃபெசிலிட்டி மட்டும் தந்தால் அதுக்கு பேர் உறவு கிடையாது. உங்களுக்கு பொறுப்போடு இருக்கக்கூடிய உறவு தனக்கென்று சில உரிமைகளை எதிர்பார்க்கும், அது அந்த உறவுக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். ஆனால் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய காலச்சிக்கல்ல நீ உறவாயிரு பிரச்சனை இல்லை, ஆனால் என் விஷயத்தில் தலையிடாதன்னு நீங்கள் தள்ளி வைக்க 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 என்னாச்சுன்னா பூரா பயில் ஒதுங்கி போயிட்டான். யார் நல்லது கிட்டது நாமளே சொல்கிறோம், ஒதுக்கி வச்சது நாம தான், தள்ளி வச்சது நாம தான், சேர்ந்துக்கலைன்னு சொல்கிறது நாம தான். ஏன்னா உறவு தொந்தரவாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறோம், எல்லா உறவையும் ஒரே நேர்கோட்டு கீழே கொண்டு வர பார்க்குறோம். அத்தை உறவு வேறு, சித்தி உறவு வேறு, மாமனார் உறவு வேறு, மாமியார் உறவு வேறு, ஓப்படியா உறவு வேறு, நாத்தனார் உறவு வேறு, கொழுந்தியா வேறு, கொழுந்தன் வேறு. ஆனால் இப்போ எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில் ஃப்ரெண்டு மாதிரின்னு மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா? உலகத்திலே பெரிய ப்ராடு வேலை ஃப்ரெண்டாக்குறது தான். ஏன்னா அதை வச்சுக்கிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம். அப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கடையில் கரெக்டாக இருப்பீங்க, பிஸ்னஸில் கரெக்டாக இருப்பீங்க, எல்லா விஷயத்துலையும் வேகமாக இருந்துக்கிட்டே இருப்பீங்க. பையன் என்ன பண்ணுறாங்கிறது பெருசாக கவனிக்காமல் விட்டுருவோம். முழுக்க முழுக்க முன்னை விட அதிகமாக இப்போ அம்மாக்குள்ளே கண்ட்ரோலுக்குள்ள தான் பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ஒரு காலகட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாக்கள் தான் படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க, அப்படியான ஒரு காலகட்டம் வந்துச்சு. ஆனால் காலம் மாறி போய் இன்றைக்கி என்ன போச்சுன்னா முழுக்க முழுக்க படிப்பெல்லாம் அம்மாக்கள் பக்கம் வந்துருச்சு, அப்பாக்கள் கொஞ்சம் அதுலேருந்து ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கலாம் விடவும் இல்லை. ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு அம்மாக்கள் தான், படித்தே இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு அம்மாக்கள் தான். எப்பயாவது ரொம்ப அதீதமாக கண்டிக்க வேண்டியதுன்னா பசங்கன்னு கூப்பிட்டு அப்பாவை அவனை ஒன்றும் கேட்க மாட்டேங்களான் கேட்பாங்க. அவருக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் பாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டால் அவருக்கும் தெரியாது. இப்போ ஏன்னா முழுக்க முழுக்க அம்மாக்கள் அந்த கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. குறிப்பாக ஆண் பிள்ளைகள் அப்பாக்கள்கிட்டருந்து பிரிவு கேட்கிற அரசியலை இன்னும் நீங்கள் நிறுத்தவே இல்லை. எதிர்காலத்தில் இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போயிடும், பொம்பளை பிள்ளை என்னக்கு இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போகிற பிள்ளை, இன்னொரு வீட்டுக்கு போகிற பிள்ளைன்னு அந்த பிள்ளையை கொஞ்சம் தூரமாகவே வச்சிருந்து ஆம்பளை பிள்ளை தான் எனக்கு, அவருடைய காலத்திற்கு பிறகு இந்த வீட்டினுடைய வாரிசென்று நீங்கள் தூக்கி வளர்த்து அடுப்படியிலே வச்சுக்கிற காரணத்தினால அப்பாக்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இடையில் பெரிய பிளவே விழுந்துருது. அவனுக்கு பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது, எங்கே போய் பேசுவான், எதாக இருந்தாலும் சேர்த்தான். அது அந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் உங்கள் அப்பாக்கள் வேறு தூக்கி கொண்டாடுவாங்க. வீட்டுக்குள்ளே ரெண்டு கட்சி, அம்மாக்கள்லாம் பையன் பக்கம், அப்பாக்கள்லாம் பொண்ணு பக்கம், அப்படி தானே ரெண்டு கேமு. உனக்கு ஒரு ஆள், எனக்கு ஒரு ஆள், எதுக்கு நம்ம ரெண்டு பிள்ளை பெற்றோம்? 500 வருஷமாக ஒரு பொய் சொல்லிகிட்டு இருக்கீங்க நீங்கள். ஒன்று மண்ணா நாளைக்கு அதுகளுக்கு உதவிய ஆள் வேணாமா இப்படின்னு சொல்லி ஒத்த பிள்ளை பெற்றவனால ரெண்டு பிள்ளை பக்க வச்சிய. கடைசியில் நீங்களே என்ன பண்ணி ஆளுக்கு ஒரு பிள்ளைன்னு இவளை ஒழிச்சு கட்டினா தான் சரின்னு அவனுக்கு என்னத்தையும், இவன் தான் ஏன்னா எனக்கு பிரச்சனை அப்படின்னு அண்ணங்காரமில் கோபத்தையும் தங்கச்சிக்கும் உண்டாக்கி வச்சிருக்கீங்க.
ஒரு 100 காசு 200 காசு வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளி போய் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்குள்ள அப்பாக்கிட்ட ஒரு 1000 காசு வாங்கிட முடியுமா கொடுத்துடுவாரா என்ன? ஏன்னா அம்மா தான் விட மாட்டாங்களே. அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பாவுக்கு நல்ல மூடு இருக்கப்ப நான் பார்த்து வாங்கி தரேன், அவர் ஒரு குணங்கட்ட மனுஷன்டா, உனக்குனா கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பார், நான் பார்த்து வாங்கி தரேன். ஏன்னா அம்மாவின் வழியாகத்தான் எல்லாமும் நடக்கிறது என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு மன அமைப்பு உங்களுக்கு இருக்கிற காரணத்தினால ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் சேரப்படுறதே இல்லை. அவன் அடுப்படியில் வச்சு 5 நாள் கழிச்சு 500 எடுத்து கொடுக்குறது, எதுக்கு கொடுக்குறோம்னு கூட தெரியாது. அவர்கிட்ட ஒன்று கேட்குறது கூட கிடையாது, வச்சிருக்க காசை எடுத்தா தான் கொடுக்க போறியே. ஆனால் அது அப்பா கையிலேருந்து வாங்காமல் அம்மா கையிலேருந்து வாங்குறப்ப ஆம்பளை பிள்ளை நினப்பானா, அடே அப்பா எங்கள் அம்மா தான்ப்பா எனக்கு அம்புட்டு செய்யுது. ஆனால் அந்த வீட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட நடக்குமா? இந்த அரசியல் உங்கள் பொம்பளை பிள்ளைகிட்ட செஞ்சு பாருங்கள், முடியுமா என்ன? முதல்ல அது உங்கள்கிட்ட கேட்கவே கேட்காது. 1000 காசு ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்கும், அது நேராக ரூமில் படுத்துருப்பார் பண்ணி நேரம் போட்டுக்கிட்டு, அப்பா 1000 காசு கொடுப்பா. காசை கொடுத்துட்டு தான் அப்பா கேட்பாரு என்னத்துக்குன்னு. ஒருத்தன் 100 காசுக்கு 3 நாளாக வெங்காயம் அரைஞ்சிக்கிட்டு இருக்கான். 100 காசை வாங்குறதுக்கு அப்பா கிட்டேருந்து அம்மா வழியாக அதை பெறுவதற்காக அடுப்படியில் உரம் ஊர் ஊற்றிக்கிட்டு இருக்கிறான், சப்பாத்தி தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கிறான். இந்த பிள்ளை அசால்ட்டாக 1000 வாங்கிட்டு அம்மாவுக்கு தெரியாமல் இன்னொரு 500 வச்சுக்கணும் வரை கொடுப்பார். அதே மாதிரி இந்த பிள்ளை போகல, சும்மா போய் தொலையாது. அடுப்படியில் 3 நாளாக ஒருத்தன் கண்ணெறிய எரிஞ்சு வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கான்ல, அவன் முன்னால் அந்த காசை வேற காட்டிட்டு போகும். இப்போ இந்த பிள்ளை எப்படி ஒத்துமையாக இருக்கும், எப்படி ஒத்துமையாக இருக்கும்னே. சிப்ளிங்ஸ் ரைவல்ரி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. எப்போதுமே சகோதரர்களுக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம குடும்ப அமைப்புக்குள்ள என்ன சிக்கல் வந்துருச்சுன்னா, எல்லா உறவுகளையும் ஸ்ட்ரைட்டாக அப்ரோச் பண்ணுறது நமக்கு பயமாக இருக்குது, அது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் போயிருமோன்னு பயமாக இருக்குது. எல்லா உறவையும் பத்திரமா வச்சுக்கணும்னு பயந்து எந்த உறவோட சண்டை போடணுமோ அந்த உறவோட நீங்கள் சண்டை போட ரெடியாகவே இல்லை.